Hi friends, this is Vivi Kadamila and Jyothi. So in the video, the 11th new book Polity, volume 2, la vandu podukarthu matrum kachimurai. In the lesson, la vandu paathu nama paathirundhom. So balance lesson ipo paakalam. England kachimurai idhula irundhu nama paakanum. So England kachimurai namakku theriyum irukatchi aachimurai nadakkudhu. Adhil ulla kachigaloda names koduthirukanga. Doris alladhu palamaivada kachigal. விக்ஸ் அல்லது தாராளவாதிகள் இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற இருக்கட்சி ஆட்சி முறையில் இருக்கிற கட்சிகள். அடுத்ததாக இருக்கட்சி ஆட்சி முறையை பற்றி ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட்டு வாசிச்சு விட்டுக்கோங்க இந்த பாக்ஸில். அடுத்ததான் இந்த இங்கிலாந்து கட்சியில் இருக்கிறது வந்து கூட்டாட்சி கட்சி, அடுத்ததாக குடியரசு கட்சின்னு சொல்லப்படுது. இது வந்து 1828 மக்களாட்சியிலான குடியரசு கட்சி என்ற பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1854 குடியரசு கட்சி கொத்தடிமை முறைக்கு எதிராக தனது போராட்ட களத்தை அமைத்து கொண்டதுடன் அமெரிக்க குடியரசுத் தலைவராக ஆபிரகாம் லிங்கன் பதவி வகித்ததால் அதிக முன்னுரிமை பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலாந்து கட்சி பார்த்தோம், ரெண்டு கட்சி. அதே மாதிரி இது வந்து அமெரிக்காவோட இருக்கட்சி முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ரெண்டு கட்சிகள் வந்து ஒன்று கூட்டாட்சி கட்சி, ஒன்று வந்து குடியரசு கட்சி. குடியரசு கட்சி வந்து 1854 வந்து அதிக முக்கியத்துவம் பெற்றது ஆபிரகாம் லிங்கன் பதவி வகித்ததால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஐரோப்பாவில் கட்சி முறை. ஸோ இது வரைக்கும் ரெண்டு பார்த்துருக்கோம், இங்கிலாந்து அப்புறம் அமெரிக்காவில் கட்சி முறைகளை பார்த்துருக்கோம். அடுத்ததான் ஐரோப்பிய கட்சி முறை. ஐரோப்பிய கண்டத்தில் அரசியல் கட்சிகள் பழமைவாதிகள், தாராளவாதிகள் மற்றும் கிறிஸ்தவ மக்களாட்சி வாதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். 19ஆம் நூற்றாண்டில் வந்து சமதர்ம இயக்கங்கள் பிரபலமடைந்து சமூக மக்களாட்சி அல்லது தொழிலாளர் கட்சிகள் உருவாகினு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சோவியத் ரஷ்யாவில் வந்து போல்ஸ்விக் கட்சி, இது வந்து 1917 நடந்த பொதுவுடைமை புரட்சியினை நடத்தி சோவியத் யூனியன் என்ற பிரபலமான சோவியத் சோசலிச குடியரசுகளை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொதுவுடைமை கட்சிகள் இன்றும் தொடர்ந்து சீனா மற்றும் வடகொரியாவில் வந்து எதேச்சதிகார அரசாங்கங்களை கட்டுப்படுத்துகின்றன. ஸோ சீனா மற்றும் வடகொரியாவில் இருக்கிறது வந்து பொதுவுடைமை கட்சிகள்னு சொல்லப்படுது. அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவோட கட்சி முறை. அதில் தென்னாப்பிரிக்காவோட அரசமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில். 18 வயதில் வந்து அனைவருக்கும் வாக்குரிமை அங்கே இருக்குது. பொதுவான வாக்காளர் பட்டியல், வழக்கமான தேர்தல் இருக்குது. இங்கே வந்து பல கட்சி முறை செயல்படுது. அடுத்ததாக இந்தியாவில் கட்சி முறை வந்து பல கட்சி முறை தெரியும் இல்லையா. இந்தியாவில் கட்சி முறைகள் வந்து இந்திய அரசியல் இன்று பல கட்சி முறையை கொண்டதாக இருப்பினும் இந்திய வரலாற்றில் நீண்ட காலமாக ஒரே கட்சி அரசியல் அரங்கில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. அது என்னன்னு பார்க்கும்போது ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ். இது வந்து 1885 ஆலன் ஆக்டேவின் ஹியூம் இவர்களால் வந்து நிறுவப்பட்டது. அடுத்ததான் 1906 இந்தியாவில் முஸ்லீம் லீக் மற்றும் 1916 வந்து இந்து மகாசபை போன்ற கட்சிகள் உருவாகின. அடுத்ததான் 1905 வங்கப் பிரிவினைக்கு அப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்ற இரு குழுக்கள் வந்து பிரியப்பட்டது. வங்க பிரிவினைக்கு அப்புறமா இந்த ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சாங்க இந்திய காங்கிரஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சித்ரஞ்சன் தாஸ் இவர் வந்து 1922 தொடங்கிய சுயராஜ்ய கட்சி, 1934 ஆச்சாரியா நரேந்திர தேவ் இவர் தொடங்கிய காங்கிரஸ் சோசலிச கட்சி, மற்றும் 1920 எம்என் ராயின் முயற்சியால் தொடங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அரசியல் கட்சிகள்னு குறிப்பிடப்படுது. அத்தான் 1977 வரை பொதுவுடைமை கட்சி, சோசலிச கட்சிகள் மற்றும் வலதுசாரி ஜனசங்கம் ஆகியவை வந்து தேசிய அளவில் குறிப்பிடத்தக்க எதிர்கட்சிகளாக இருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. 1977 வந்து ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது, அதாவது பாரதிய ஜனதாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1980 வந்து காங்கிரஸ் வந்ததுக்கப்புறமா இதோட இது வந்து புத்துயிர் பெறாது. அதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சி வந்து புது பெயருடன், அதாவது ஜனசங்கம் அப்படின்ற பெயரில் வந்து புத்துயிர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கன்சிராமின் பகுஜன் சமாஜ் கட்சி, இது வந்து சமூக நீதியை பிரதான திட்டமாக கொண்டு தேசிய கட்சியாக உருவாகியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய கட்சிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எந்த இயரில் தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டதுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன் இந்த லெசனில். அடுத்ததாக மண்டல கட்சிகள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கட்சி பிரதானமாக இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. பஞ்சாபில் வந்து சிரோமணி அகாலிதளம், உத்தரப்பிரதேசில் வந்து சமாஜ்வாதி கட்சி, ஆந்திர பிரதேசில் வந்து தெலுங்கு தேசம், பீகாரில் வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளம், மேற்கு வங்காளத்தில் வந்து அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, அசாமில் வந்து அசாம் கணபரிஷத்,
மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா, ஜம்மு காஷ்மீரில் வந்து தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்ததான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவை வந்து முக்கிய பிராந்திய கட்சிகளாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2009லேயும் 2014லேயும் தேர்தல் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கட்சிகளை கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 2009 வந்து காங்கிரஸ், அடுத்ததாக ஜனதா கட்சி, அடுத்ததாக பொதுவுடைமை கட்சிங்கிற மார்க்சிஸ்ட் கட்சி வந்துச்சு. 2014 வந்து பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அடுத்ததாக வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 இயர்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு உள்ள 3 கட்சிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது முதல் 3 இடத்தை பிடிச்சது அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக தமிழ்நாட்டில் கட்சி முறை இந்த ஹெட்டிங் கீழே இதில் நிறைய வந்து ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் ஜஸ்ட் வாசிச்சு விட்டுக்கோங்க. மக்களாட்சியில் எதிர்கட்சிகளின் பங்கு. மக்களாட்சியின் தன்மை ஆளும் கட்சியின் வலிமையினால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுவதல்ல, எதிர்கட்சியின் பங்கு மற்றும் அதன் செயல்பாட்டிலும் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தொழில் சார்ந்த அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள்லாம் தெரியும் இல்லையா, அதாவது அவங்க அரசியல் இதில் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு விஷயம் நடக்கணும்னா அது வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க, அதுதான் அழுத்த குழுக்கள். இவை வந்து வணிக நலன்களை, தொழிற்சங்கங்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், மருத்துவர்கள், பண்பாட்டு குழுக்கள் மற்றும் நிறுவன குழுக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜான் எஃப் கெனடி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடு ஒன்று இன்றியமையாதவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தேர்தலியல். தேர்தல் பற்றிய ஆய்வு மற்றும் புள்ளி விவர பகுப்பாய்வே வந்து தேர்தலியல் அப்படின்னு சொல்லப்படுது. பொது கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, அதுவும் தேர்தலியலில் வந்து ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி வந்து கணக்கெடுப்புகள் நடத்துவாங்க, இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது கருத்து கணிப்புகள். அடுத்ததாக அறிஞர் பொருட்களில் வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, மற்றெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, மாநில சட்டப்பேரவைகள் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்தவும் மேற்பார்வையிடவும் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பு. அடுத்ததாக இடைத்தேர்தல் அப்படிங்கிறத ஹெட்டிங்கில் வந்து 2010 இதுவரைக்கும் வந்து 21 இடைத்தேர்தல்கள் நடந்துள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக தேர்தலியல், அதாவது தேர்தல் அதன் முடிவுகள் அது தொடர்பான புள்ளி விவரங்கள் பற்றிய படிப்பு தான் வந்து தேர்தலியல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த லெசன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.